மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இல்லை ஒரு சிங்கிள் வேல்யூ அந்த என்டையர் டேட்டா செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஒரு வேல்யூ அந்த டேட்டா செட்டு என்டையரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறோம். யூஸ்வலி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம இருக்க மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸால் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ மற்ற என்டையர் வேல்யூவை வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்போது அதை மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறோம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதில் என்னென்னா, டிஸ்பர்ஷன் அப்படின்னா யூஸ்வலி வந்து ஸ்கேட்டர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத டிஸ்பர்ஷன் சொல்லுவோம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்னாலும் இல்லை மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்னாலும் மீனிங் சேம் தான். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி வேல்யூஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, என்டையர் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த என்டையர் டேட்டா செட்டில் ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூலேருந்து எவ்வளோ வேரியபிலிட்டி எவ்வளோ ஆகுது, எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ மற்ற வேல்யூஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூலேருந்து எப்படி டிஃபர் ஆகிருக்கு, எப்படி வேரி ஆகிருக்கு, எந்த அளவுக்கு வேரி ஆகிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் தான். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் இட் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு ஹவு ஃபார் தி வேல்யூஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஓவர் ஆர் தி எக்ஸ்டென்ட் டு விச் இட் இஸ் ஃபார் இன் எ டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு வந்து வேரி ஆயிருக்கு, டிஃபர் ஆயிருக்கு, ஹவு ஃபார் தி வேல்யூஸ் ஆர் கெட்டிங் வேரியடா இன் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஹவு தே ஆர் ஸ்கேட்டர்டு ஸ்ப்ரெட் ஓவர் இன் எ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்றது. ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் யூஸ்வலி நம்ம வந்து இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரேஞ்சு, இன்டர் குவார்டைல் ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன் ஆர் செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இது எல்லாமே வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் கீழே வரக்கூடிய டாபிக்ஸ். எப்படி மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கீழே வந்து மீன், மீடியன், மோடு இது மூணும் வருதோ அந்த மாதிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எது அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஸோ வந்து அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் டிவியேஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் குவார்டைல் டிவியேஷன் ஆல்சோ வந்து பரவாயில்ல, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் இது ரெண்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் ரேஞ்ச் எல்லாம் பொறுத்த வரைக்கும், ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மைட் பி 2 மார்க்ஸில் இல்லை மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் வர்றதுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து அது ரொம்ப சிம்பிளான விஷயம், அதனால் வந்து அது வந்து நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, 2 மார்க் 5 மார்க் ரேஞ்ச் தான். அண்ட் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்றதும் வந்து குவார்டைல் டிவியேஷன் போட தெரிஞ்சு தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்சு ஈஸியாக போட்டுடலாம், அதுக்கு தனியாக நம்ம வந்து இங்கே வந்து கால்குலேஷன் எதுவுமே வந்து பெருசாக வந்து பண்ண மாட்டோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் குவார்டைல் டிவியேஷன்றதுனால இதை ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வி வில் பி கோயிங் ஆன் டு குவார்டைல் டிவியேஷன். ஸோ ஆகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கணும், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தான் வந்து இது ரெண்டோ இம்பார்ட்டன்ஸு, இது எல்லாமே நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ஸ், செகண்டரி தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இது கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு அடுத்தது இது ப்ரையாரிட்டி கொடுத்து இது கூட ஸ்டடி பண்ணலாம். அண்ட் ரேஞ்ச் எல்லாம் 2 மார்க்ஸ் லெவலில் தான் வரும். ஸோ இப்போ வந்து இந்த எல்லா டாபிக்ஸும் தனித்தனியாக இந்த யூனிட்டில் வந்து வி வில் பி டிஸ்கஸிங். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது, குவார்டைல் டிவிஷன் எல்லாமே தனித்தனி கான்செப்ட்ஸாக வந்து வில் பி டிஸ்கஸிங். அண்ட் எல்லாத்துலேயுமே அகெயின் வி வில் பி சீயிங் இண்டிவிஜுவல் டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் சீரீஸ், மூணு சீரீஸ்லையுமே வந்து ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரேஞ்ச் எடுத்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவோட டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ரேஞ்ச் இட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் 5, 10, 15, 20 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 5, 10, 15, 20 இதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 20 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ, அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 20-5 எவ்வளோ வரும், 15 வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். எல் மைனஸ் எஸ், எல்ன்றது லார்ஜஸ்ட் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது, எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ரேஞ்சோட ஃபார்முலா. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ கோஎஃபிஷியன்ட்ன்றது எந்த அளவுக்கு லைக்லி அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது அந்த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தான் வந்து யூஸ்வலாக கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னா எல்லாத்துலேயுமே கோஎஃபிஷியன்ட் அப்படின்றத நம்ம வந்து இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட்னா டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப், இட் மெஷர்ஸ் தி டிகிரி ஆஃப் ரிலேஷன், அதை தான் வந்து கோஎஃபிஷியன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரேஞ்சோட ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல் மைனஸ் எஸ்ஸை அப்படியே நியூமரேட்டரில் போட்டுப்போம், டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். இங்கே மைனஸ் வரும், இங்கே வந்து ப்ளஸ் வரும். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். நம்மளோட குவெஸ்டினில் கால்குலேட் ரேஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா ரேஞ்சோட நிறுத்திக்கோங்க. எல் மைனஸ் எஸ் அதாவது அந்த டேட்டா செட்டில் எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் எல்லும் எஸ்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு குவெஸ்டின்லேருந்து எல் மைனஸ் எஸ் போட்டிங்கன்னா ரேஞ்ச் கிடச்சிரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது கேட்டாங்க அப்படின்னா சம்மில் வந்து இதை போடுங்க, ஆர் எல்ஸ் ஜஸ்ட் ஸ்கிப் அவுட் அண்ட் ஜஸ்ட் வந்து ரேஞ்சோட நிறுத்திக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்றது எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். ஓகே, இப்போ நம்ம மூணு சீரீஸ்லேயும் வந்து சம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இண்டிவிஜுவலு, டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸ். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் என்ன, இந்த மாதிரி டேட்டா செட் கொடுக்கும்போது அதை நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டா செட் இப்படி இருந்ததுன்னா அதை இண்டிவிஜுவல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா இது இண்டிவிஜுவல் சீரீஸ். டிஸ்க்ரீட்னா அலாங் வித் ஃப்ரீக்வன்சி, கண்டினியூஸ்னா கிளாஸ் இன்டர்வல் வித் ஃப்ரீக்வன்சி. ஸோ முதல்ல இது மூணும் பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அன்குரூப்டு டேட்டானா இண்டிவிஜுவல் சீரீஸும் டிஸ்க்ரீட்டும் வந்துடும், குரூப்டு டேட்டா அப்படின்னா கண்டினியூஸ் சீரீஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து ரேஞ்சில் இண்டிவிஜுவல் சீரீஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் தி ஃபாலோயிங் செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20, 25, 29, 30, 35, 39, 41, 48, 51, 60, 70 இதுக்கு ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் ரெண்டுமே கால்குலேட் பண்ணும். ரேஞ்சோட நித்திக்கு சொல்லிட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ரேஞ்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எல் மைனஸ் எஸ் தான் நம்ம ஃபார்முலா, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், 70 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அவங்க ஏற்கனவே அசெண்டிங் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துட்டாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூவை பார்த்தோன்னே எது இருக்கிறதுலே பெருசுன்றது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. 70 தான் பெருசு. ஸோ அதனால 70 லார்ஜஸ்ட் வேல்யூ. இருக்கிறதுலே இதில் சின்ன வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதனால் அந்த 20 போட்டுக்கிறோம். 70-20, 50 இதுதான் நம்மளோட ரேஞ்சா. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்வாலிட்டி எல் மைனஸ் எஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 70 லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 20. 70-20, 50 இஸ் யுவர் ரேஞ்சா. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அதோட ஃபார்முலா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபார்முலா இஸ் அ மஸ்ட். எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ் எல் மைனஸ் எஸ் பார்த்தீங்கன்னா 70-20 எல் மைனஸ் எஸ் எல் பிளஸ் எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே 70 அதே 20 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே மைனஸ்ன்னு போடுறோம், இங்கே ப்ளஸ்ன்னு போடுறோம், அதான் டிஃப்ரென்ஸு. ஸோ 70-20 பார்த்தீங்கன்னா 50 வரும், 70+20 பார்த்தீங்கன்னா 90 வரும். 50/90 போட்டிங்கன்னா 0.556 வரும். ஸோ இதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் ஈக்வல் டு 50, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்வல் டு 0.556. இதுதான் வந்து இண்டிவிஜுவல் சீரீஸில் ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் சம்மை பார்த்தோன்னே வந்து என்ன சீரீஸுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சணும். அடுத்தது வந்து டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு போகலாம். ஸோ டிஸ்க்ரீட் சீரீஸ்னால் உங்களுக்கு தெரியும் எக்ஸும்
ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோ கொடுத்தாங்க ஒரு ப்ராப்ளம்லனா அது டிஸ்கிரீட் சீரீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அண்ட் அதில் ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கேல்குலேட் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா எக்ஸ் எஃப். ஸோ இதெல்லாம் எதுவுமே நம்ம டச் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த டேபிளை எதுவுமே நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. என்ன கேல்குலேஷன் காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து முதல்ல நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ எதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூனா எக்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும். எஃப்ல பார்த்துட போகிறீங்க ஃப்ரீக்வன்சியில் எக்ஸில் தான் பார்க்கணும். ஸோ எப்பயுமே எக்ஸை தான் நம்ம வந்து மெயினாக கன்சிடர் பண்ணணும். இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இருக்கிறதுலே சின்ன நம்பர் லார்ஜ்னஸ் பெரிய நம்பர். 15 பெரிய நம்பர், 5 சின்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 15 மைனஸ் 5 10. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் அகெயின் சேம் திங், 15 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ, 5 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 15 மைனஸ் 5 டிவைடட் பை 15 பிளஸ் 5. ஸோ இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. நியூமரேட்டரில் மைனஸ் போடணும், டினாமினேட்டரில் ப்ளஸ் போடணும். ஸோ 15 மைனஸ் 5 எவ்வளோ? 10. 15 பிளஸ் 5 எவ்வளோ? 20. ஸோ 10 டிவைடட் பை 20 எவ்வளோ வரும்? 0.5. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 10, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ இந்த டேபிள்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூ மட்டும் பாருங்கள், எஃப் வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடுங்க. எக்ஸ் வேல்யூவில் மட்டும் லார்ஜஸ்ட் வேல்யூ எது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது அப்படின்றத எழுதிட்டு ஃபார்முலா எழுதி ரேஞ்ச் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா அகெயின் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க ஆன்சரை. ஸோ இப்படி தான் ரேஞ்ச் வந்து டிஸ்கிரீட் சீரீஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் கண்டினியூஸ் சீரீஸில் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மா லேட்டர் ஆன் யூ கேன் காப்பிமா, லேட்டர் ஆன் ஐ வில் ஷோ யூ. ஸோ ரேஞ்ச் கண்டினியூஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல்ன்றது இங்கே வேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேல்குலேட் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. ரேஞ்ச் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டுமே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வலுக்கு பதிலாக வேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி. இப்போ ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எல் மைனஸ் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃப்ரீக்வன்சியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் இன்டர்வல் காலமை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் காலமில் லார்ஜஸ்ட் வேல்யூ எது, 85 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது, 35 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இருக்கிறதுலே இதுதான் ஹையர் வேல்யூ, 85 தான். அண்ட் இதில் ஹையர் வேல்யூ லோயர் வேல்யூ எது, இருக்கிறதுலே இந்த கிளாஸ் இன்டர்வலில் 35 தான் லோயர் வேல்யூ. 85 மைனஸ் 35 50ன்றது தான் நம்மளோட ரேஞ்ச். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ், அதே சேம் ஃபார்முலா தான். எல்லா சீரீஸ்க்குமே அதே சேம் ஃபார்முலா தான், ஆனால் வந்து வேல்யூ எடுக்கிறது மட்டும்தான் இங்கே வேரி ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபார்முலாஸ் வந்து டிஃபர் ஆகாது, அதே சேம் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிட்டு வரோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ அதனால் அதில் எதுவுமே கன்ஃபியூஷன் வேண்டாம். ஒன்லி வேல்யூஸ் எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சீரீஸில் இருக்கிறதே ஹையர் வேல்யூ இது, இருக்கிறதுலே லோயர் வேல்யூ இது. ஸோ அப்படி எடுக்கிறோம். ஸோ எல்ன்றது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ 85 இந்த கிளாஸ் இன்டர்வலில், அண்ட் லோயர் வேல்யூ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ 35. ஸோ எல் மைனஸ் எஸ், 85 மைனஸ் 35 டிவைடட் பை 85 ப்ளஸ் 35. மேலே மைனஸ்ஸு, கீழே ப்ளஸ்ஸு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 85 மைனஸ் 35 போடும்போது 50 வருது, 85 ப்ளஸ் 35 போடும்போது 120 வருது. ஸோ இப்போ 50 டிவைடட் பை 120 கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 0.417 வரும். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட இண்டிவிஜுவல் டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் சீரீஸில் எப்படி வந்து ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம்.